கார்ட்டூனிஸ்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கனாலோ ஏற்கனவே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் போகிறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் மொத்தமாகவே 8 அரக்கர்கள் இருப்பாங்க. அந்த 8 அரக்கர்களில் இன்னைக்கு பூமி அரக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவனை பற்றி படிக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இதே மாதிரி மற்ற அரக்கர்களை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பார்க்க போகிறது பூமி இறக்கனுடைய ஆரிஜின் மற்றும் பேசிக்ஸ்னா. பூமி இறக்கனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா டைகோய். அண்ட் இவனை ஜாப்பனீஸில் ஷீஷின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஷீஷி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லைன், அதாவது கல்லால் செய்யப்பட்ட சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இவனுக்கு 900 அதிகமான வயசாகுது. இவனுடைய நேஷ்னாலிட்டி சைனீஸ். இவனுடைய போர்ட்டல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் உள்ள பாம்ப்லோனாங்கிற இடத்துல இருக்குது. இவனை சீசன் 2 எபிசோட் 17 காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ தான் வெளியே வருவான். அதுக்கடுத்து சீசன் 2 எபிசோட் 28 கடைசியாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை காட்டிக்க மாட்டாங்க. இப்போ நான் பார்க்க போகிறது பூமி இறக்கனுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான். பூமி இறக்கனுடைய டோட்டல் கண்ட்ரோலுமே பூமி மேலே தான் இருக்கும். பூமிக்கு அடியில் இருக்க மண், கல், மிகப்பெரிய பாறைகள், அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் இருக்க மினரல்ஸ் போன்ற விஷயங்களுமே இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த மினரல்ஸை இவனுடைய கையுடைய அசைவுகளை வச்சே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவனால் பூமிக்குள்ளே ஒரு சவ்வேவை உருவாக்கி அவனுடைய கொம்புகளை வச்சு தோண்டிக்கிட்டு கூட போக முடியும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அண்ட் பூமியில் மிகப்பெரிய பிளவுகளை அவனால் ஏற்படுத்த முடியும். அந்த பிளவுகளை அவன் நினச்சா மறுபடியும் க்ளோஸ் பண்ணக்கூட முடியும். பூமியுடைய ஆழமான பகுதியிலிருந்து மிகப்பெரிய ராக்ஸை கூட இவனால் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாடி பில்டர் மாதிரி மேசிவாகவே இருக்கும். அண்ட் பூமி இறக்க நினச்சா எவ்வளோ வெயிட் அவனை தூக்கலாம். இப்போ நான் பார்க்க போகிறது பூமி இறக்கனுடைய வீக்னஸ் தான். பூமி இறக்கனுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள். அது எந்த பூவாக இருந்தாலும் சரி, நிலவு இறக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தான் வந்து வீக்னஸ். ஆனால் இவனுக்கு எல்லா பூவுமே வீக்னஸ் வந்து எந்த பூ வச்சு வேணால் இவனை வந்து நம்ம அடக்கிடலாம். அண்ட் இவன் வந்து ரொம்பவே கிளவர் கிடையாது, ரொம்பவே முட்டாள்னு சொல்லலாம். மொத்த 8 டிமன் சாஸ்திரஸ்லேயே இவனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அண்ட் இவனை வந்து ஆமர் ஆஃப் காட்ஸை வச்சும் நம்மளுடைய கால மந்திரக்களை வச்சு கூட இவனை வந்து ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பாடியில் பேலன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டராகமா. இவனுடைய டோட்டல் வெயிட் வந்து மஸ்குலாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண மாட்டான். இப்போ நாம் பார்க்க போகிறது பூமி அரக்கனுடைய பர்சனாலிட்டி மற்றும் கேரக்டர்ஸ் தான். பூமி அரக்கன் தான் மற்ற 8 அரக்கர்களிலேயே ஒஸ்ட்டு பர்சனாலிட்டி உடைய ஒரு கேரக்டர். ஏன்னா ரொம்பவே அறிவு கம்மியான ஒரு கேரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்புத்தியாக பண்ணிடுவான். அவன் ரொம்பவே மிருகத்தனமான ஒரு கேரக்டர். அவனுக்கு முட்டாள்தனம் அதிகமாக இருந்தாலும் தான் ஒரு பிரில்லியண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பானா. இவனுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு பார்த்தா நிறையா இருக்குது. அதாவது மனிதர்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன் நம்ம ஷிண்டுவை கூட அவனுக்கு பிடிக்காதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பொருளை அழிக்கணும்னு நினச்சா அவன் நிச்சயமாக அழிச்சே ஆவானாம். அந்த பொருளை அழிக்காத வரைக்கும் அவனுக்கு ஓய்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள அழகான பொருட்கள் எதுக்குமே எனக்கு பிடிக்காதுன்னு அவன் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பான். அண்ட் கவனமே இல்லாத ஒரு கேரக்டருங்க. ஜாக்கியை ஒழுங்காக அவனுடைய மற்ற பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஆனால் நான் இவனை எதுக்கு பவர்ஸை யூஸ் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி கையிலே அடித்து மொக்க வாங்கியிருப்பான். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பூமி இறக்கனுடைய டோட்டல் அவுட்லுக் தான். எனக்கு மொத்த டிமன் சாஸ்திரஸ்லேயே டோட்டல் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் இவன் தான். ரொம்பவே சூப்பரான ப்ரௌன் வித் கோல்டு ஃபினிஷ் கொடுத்துருப்பான். நெத்தியில் ஒரு பச்சை கலர் பொட்டு வச்ச மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதை நோட் பண்ணது தான் தெரில. அண்ட் மிகப்பெரிய மேசிவான பாடி பில்டிங், சிகப்பு நிற கண்கள், மாடு போன்ற கொம்புகள், சிங்கம் போன்ற முகம், எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.